உடல் சக்தி மேம்பட உடல் சக்தி எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் இரத்த ஓட்டம் இதுபோன்ற அனைத்து உறுப்புகளுக்குமே சக்தி தான் என்றைக்குமே நம்ம வந்து தொடர்ந்து வேலைகளை செய்து நம்முடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைய முடியும் வயதான காலத்தில் நல்ல சிறப்பாக வாழ முடியும் அதனால் இந்த உடல் சக்தி மேம்படணும்னா உடலுக்குள்ளே இருக்கிற அந்த அனைத்து உறுப்புகளுக்குமே நல்ல பலத்தையும் வளத்தையும் செருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை பண்ணணும் அந்த நிலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோகாசனத்தில் சிறப்பாக ஒரு பயிற்சி இருக்குது அது வந்து தனுர் ஆசனம் சொல்லக்கூடியது தனுர் என்றால் வில் அந்த வில் வந்து எப்பொழுதுமே நான்கள்னு சொல்லக்கூடிய நரம்புகளால் இணைக்கப்பட்டு ஒரு முழுமையான ஒரு மூங்கில் கும்ப நல்ல இறுக்கமாக்கி இருக்கும்போது அதனுடைய ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இறுக்கமாக இருக்கும் அதை எதை அம்பு நம்ம பாய்ச்சப்போகிறோமோ அதை நோக்கி குறிக்கோளோட கரெக்டாக போகும் அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த வில் ஆசனம் வந்து உடல் சக்தி மேம்படுவதற்கான உடம்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பு அடுக்குகளையும் அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான நரம்புகளையும் முறுக்கேற்றப்பட்டு எப்பொழுதும் சக்தியாக இருக்கக்கூடியது ஏன்னா பெரும்பகுதி வாழ்க்கையில் நாம் முன்பக்கம் குனியிறது கிடையாது பின்புறமாக வளைவதும் கிடையாது அதனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய முதுகெலும்பு அடுக்குகள் இறுக்கமாகி ஒரு நெம்புகோலை போல் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது அது சார்ந்திருக்கிற நரம்புகளும் பிரச்சனைகளுக்கு உண்டாக்கிவிடுது இந்த உடல் சக்தி மேம்பட வேண்டுமானால் இந்த தனுராசனம் சொல்லக்கூடிய வில்லாசனத்தை படிப்படியாக முயற்சி செய்யும்பொழுது எல்லா வயதுலேயுமே உடல் சக்தியோடு சிறப்பாக நம்மளால் பணியாற்ற முடியும் காரணம் வந்து முதுகெலும்பு தான் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தன்மை இருக்கணும் ரொம்ப இறுக்கமாக இருந்தாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அந்த நிலையில் பார்க்கும்போது தனுராசனம் வில்லாசனம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இது உடல் சக்தியை மன சக்தியையும் அதேபோன்று உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஆதார சக்கரங்களும் உடம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை கூட சிறப்பான ஒரு எனர்ஜியை கொண்டு கொடுக்குது இது குப்பரைப்படுத்த நிலையில் வயிறு காலியாக இருக்கும்போது காலை நேரத்தில் மாலை நேரத்தில் செய்யலாம் இரண்டு கைகளும் பின்னோக்கி கொண்டு வருகிறோம் அப்புறம் வலது கால இடது கால படிப்படியாக கொண்டு வந்து அந்த கொலுசுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இணையக்கூடிய அந்த மணிக்கட்டு பகுதியில் பிடித்துக்கிறோம் தயார் நிலையில் இருக்கும் இப்போ லேசாக மூச்சு எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி முழங்கைகள் வளையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்த அளவுக்கு கொண்டு வரணும் இதனால் என்ன ஆகுதுன்னா முதுகலும் படுக்குகள் உள்முகமாக திருக்கப்பட்டு சாதாரண நிலையில் இருக்கிறத விட உள்பக்கமாக சுருங்கப்படும் போது அதுக்குள்ளே இருக்கிற கூடிய எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நரம்புகளும் சார்ந்து இருக்க தசைகளும் நல்ல இறுக்கம் இல்லாமல் ஒரு நெகிழ்வுத்தன்மை தன்மை ஏற்படுத்தி உடலுக்கு சக்தியை தருகிறது மீண்டும் மூச்சு விட்டு கொண்டே வரும் ஏன்னா இது செய்யும்பொழுது சிலருக்கு வந்து சிரமமாக இருக்கும் அந்த கைகளை வந்து வளைத்து பிடித்து கொண்டே செய்வதால் மீண்டும் ஒரு முறை கால்களை மடித்து பிடித்துக் கொள்கிறோம் பிடித்துட்டு இந்த முழங்கைகள் வந்து வளைத்து பயிற்சி செய்யாமல் வென் பண்ணுங்கள் வென் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும் அதனால் கை வந்து எந்த அளவுக்கு நேராக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து தூக்கும் போது ரொம்ப எளிமையாக இருக்கும் கால்பாதங்கள் லேசாக விரிஞ்சிருக்கலாம் இது உடல் சக்தி மேம்பட முள்ளம் தண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய எலும்பு அடுக்குகளும் நரம்புகளுக்கும் நன்கு தூண்டுதலை பண்ணி எல்லா இடங்களுக்கும் நல்ல சக்தியை பரவ செய்யக்கூடியது இந்த தனுராசனம் வில்லாசனம் மீண்டும் ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் இது விஞ்ஞானபூர்வம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே எலும்படுக்கல் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துது இது மூலிமா உடம்புக்கு எப்படி சக்தி மேம்படுது திரும்பிய நிலையில் படிக்கணும் குப்புறப்படுத்த நிலையில் தலை இந்த பக்கம் வச்சு கால் வச்சு படுத்துருங்க இந்த ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு அடுக்குகள் இந்த ஆசனத்தில் எலும்பு அடுக்குகள் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் ஏறக்குறைய பதினைந்து அங்குலம் இருக்கிறது இப்போ வந்து கால்களை தூக்கி செய்யும் பொழுது மேல் நோக்கி வருகின்றோம் ஏறக்குறைய பதிமூணு அங்குலம் இரண்டு அங்குலம் உள்முகமாக திருப்பப்பட்டு அந்த எலும்பு அடுக்குகள் சாதாரண நிலையில் பதினைந்து அங்குலம் இந்த ஆசனத்தில் உள்முகமாக எலும்புகள் இணைக்கப்பட்டு நுழைக்கப்பட்டு ஏறக்குறைய பதிமு ரெண்டு அங்குலங்கள் உள்நோக்கி போகிறதால இந்த நிலையில் வந்து சிறப்பான ஒரு பயனை தருகிறது மீண்டும் ஓய்வு நிலைக்கு பக்கவாட்டு நிலையில் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் இப்போ சாதாரண நிலையில் ஏறக்குறைய பதினான்கு அங்குலம் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை இந்த தனுராசன நிலையில் உடலை படிப்படியாக மேல்நோக்கி தூக்கும் பொழுது உடலுக்கு சக்தி மேம்படுவதற்காக அதை சார்ந்து இருக்கின்ற எலும்பு அடுக்குகளை உள்முகமாக திருப்பி பன்னிரெண்டு அங்குலங்கள் கீழ்முகமாக வருகிறது இந்த ரெண்டு அங்குலங்கள் இந்த ஆசனத்தின உள்முகமாக திருப்பப்பட்டு உடல் சக்தி கிடைக்கக்கூடிய இந்த நரம்புகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எலும்புகள் இவை எல்லாவற்றுக்கும் பயனை தருகிறது மீண்டும் ஒரு முறை பக்கவாட்டியும் தனுராசனம் என்று அழைக்கப்படுகிறது வில் ஆசனம் வில்லை போன்று உடம்புனுடைய பகுதி இதில் இருப்பதால் இதற்கு வில் ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது கால்களை மடித்து வெடித்துக்கொள்கின்றோம் லேசான மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டு மேல்முகமாக தூக்கின்றோம் முதுகெலும்புகள் இடுப்பு எலும்புகள் உடல் முழுக்க பரவிருக்கக்கூடிய எழுபத்தி ஈராயிரம் நரம்புகள் இவை எல்லாவற்றையும் நன்கு தூண்டப்பட்டு இந்த நிலையில் வயிற்றினுடைய அடிப்பகுதியிலே இந்த நிலையில் நிற்கப்படுகின்றன மீண்டும் ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் வில்லாசன உடல் சக்தி மேம்படுவதற்காக முல்லம் தண்டை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தியை தூண்டிவிடப்பட்டு அந்த முள்ளம் தண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே தான் நம்முடைய வாழ்க்கை எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் மார்க்கத்தில் மூலாதாரம் சோதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விசித்துன்னு சொல்லக்கூடிய ஆறு முக்கியமான பகுதியில் இருக்கின்றன அந்த பகுதிகளுக்கு இந்த ஆசனம் வில்லாசனத்தை செய்யும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற சக்கரங்களை நன்கு தூண்டு விடப்பட்ட சொல்லி அந்த தூண்டுகின்ற ஆற்றலால் உடல் சக்தி மேம்பட்டு தினசரி வாழ்க்கையில் நமக்கு நோய் வராமலும் நாம் தொடர்ந்து பயணப்படுவதற்கு தேவையான ஆற்றலும் கொடுத்து நம்மை நாம் சிறப்பாக காப்பாற்றி வைக்கிறது இந்த ஆசனம் அதனால் இந்த வில்லாசனத்தை உடல் சக்தி மேம்படுவதற்காக படிப்படியாக பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சியில் செய்யும் பொழுது வயிறு நிறைய உணவு அருந்து விட்டோ அல்லது பானங்கள் போன்றவிட்ட லிக்யூடோ எதாவது சாப்பிட்டு செய்யக்கூடாது வயிறு காலியாக இருக்கணும் செய்யப்படும் பொழுது மூச்சு காற்றினுடைய நிலை அது தசைகள் வந்து ரொம்ப வேகமாக பிடிப்பில்லாமல் மெதுவாக பயிற்சி செய்வது அந்த நிலையை அடைவதற்கான படிப்பணியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் உடனடியாக வேகமாகவோ அல்லது அடுத்த முழுமை நிலையை பெறுவதற்கான முயற்சியோ செய்யக்கூடாது அதனால் வில்லாசனம் உடல் சக்தி மேம்படுவதற்கு பெரும் துணைகிறது இந்த ஆசனம் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயது கடந்த பல நாட்களாக பல ஆண்டுகளாக செய்கிறதால இந்த உடல் சக்தி மேம்பட்டு இப்பவும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியுது தொடர்ந்து நீங்களும் பயிற்சியை பண்ணுங்கள் இந்த வில்லாசனம் பண்ணுங்கள் வில்லாசனமும் உங்கள் சக்தி மேம்பட்டு வாழ்க்கையில் சிறப்பான பயணி